வணக்கம் நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிள் ஜாவா ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம எக்லிப்ஸ் ஐடிலாம் நம்ம வந்து ஓபன் பண்ணியாச்சு இப்போ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு நம்மளுக்கு அது ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அ ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் அதையும் கிளிக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஃபைல் போயிட்டு நியூ கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ஜாவா ப்ராஜெக்ட்னும் நாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ என்னோட ப்ராஜெக்டுக்கு நான் வந்து ஒரு நேம் வைக்கிறேன் மை கம்ப்ளீட் ஜாவா ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம நேம் வச்சுக்குவோம் இதில் வந்துட்டு ஜேஆர்இ வந்து டிஃபால்ட்டாக 1.8 இருக்குது அதுவே இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து போதுமானது ஸோ அடுத்து வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கும் ஸோ இப்போ ஃபினிஷ் ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இல்லை ஜே அப்படின்னு இருக்கும் ஸோ அது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு ஜாவா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு டினோட் பண்ணுது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோடனே நம்மளுக்கு ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரி அப்படின்னு இருக்கும் அதாவது அதெல்லாமே ஜார் ஃபைல்ஸ் எல்லாமே இதில் லோட் ஆகிருக்கும் அடுத்து சோர்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு இருக்கும் ஸோ சோர்ஸ்க்குள்ள ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேக்கேஜ் பேக்கேஜ் இல்லாமல் டைரெக்டாகவுமே ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணலாம் பட் ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்ட் நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பேக்கேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஜாவா பேக்கேஜ் இங்கே கொடுக்குறோம் இப்போ நான் இதை கேன்சல் கொடுத்துட்டு இப்போ நான் டைரெக்டாக வந்துட்டு நியூ கிளா சாரி இன்டர்ஃபேஸ் கிளிக் பண்ணிட்டேன் நீங்கள் நியூ போயிட்டு நீங்கள் கிளாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் காட்டும் யூஸ் ஆஃப் த டிஃபால்ட் பேக்கேஜ் டிஸ்கரேஜ் இது ஆக்சுவலாக எரர் கிடையாது ஒரு ஜஸ்ட் ஒரு வார்னிங் மெசேஜ் மட்டும்தான் ஸோ ரைட் கிளிக் நியூ பேக்கேஜ் கம்ப்ளீட் ஜாவா ஸோ ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ இந்த பேக்கேஜ்குள்ள நான் நியூ கொடுத்து ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஜாவா ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விச் மெத்தட் ஸ்டெப்ஸ் வுட் யூ லைக் டு கிரியேட் அப்படின்னு நம்மளுக்கு கேட்கும் அதாவது எனக்கு ஒரு மெயின் மெத்தட் வேணும்னா நீங்கள் மெயின் மெத்தட் கிளிக் பண்ணிக்கலாம் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இன்ஹெரிட்டட் அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ் அதாவது அதை இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வரப்போகிற வீடியோவில் எல்லாமே புரியும் இப்போதைக்கு நான் வந்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் மட்டும் நம்ம வச்சுக்கலாம் ஸோ ஃபினிஷ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் என்னோட கிளாஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு ஸோ இதில் நம்ம இப்போ நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் பார்ப்போம் எஸ் ஒய் எஸ் ஓ கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்லன் இதுதான் வந்துட்டு நம்மளோட கண்ட்ரோலில் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் காட்டக்கூடிய ஒன்று ஸோ அதில் வந்துட்டு So, my first Java project. நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இதை நம்ம வந்து இங்கே டைரெக்டாக இங்கே போயிட்டு நீங்கள் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்சோலில் மை ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு இப்படி தான் ஒரு நார்மலான ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது